ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் இன்றைக்கி Zee5-ல ஒரு இந்தி படமாக ரிலீஸ் ஆகியிருக்க லாகூர் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற மூவியோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் அதனு பார்த்துடலாம். இந்தியாவில் ஒரு லிட்ரேச்சர் லவராக தான் டெய்லி ருட்டீனை வந்து பண்ணிகிட்ருக்க நம்ம ஹீரோயின், அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ்ட் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகூரில் இந்தியாவோட ஐ கமிஷனர் போஸ்டிங்க்கு ஆப்ஷன் கிடைக்கிது. ஸோ அவங்க அம்மாவை விட்டுட்டு அவங்க வந்து லாகூர் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உருது லிட்ரேச்சர் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த டைமில் உருது லிட்ரேச்சர் ஏதோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட பழக்கம் ஆகுது. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த உருது ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் லிங்க் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஐ கமிஷனராக அங்கே போன அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்கன்னும், அவர் கூட நடந்த பர்சனலான விஷயங்கள் என்னென்னு தான் இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். ஏன்னா சில சில காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நீட்டான சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். மியூசிக்கும் சொல்லப்போனால் சில சில பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெகட்டிவ் பாட்டுக்கு வந்தோன்னா, இந்த படத்தோட மொத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா 1 hour 8 minutes தான். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. கதை அப்படின்னு சொல்லப்போனால் படத்தில் வந்து கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த படம் வந்து 1 hour 8 minutes, அதாவது 68 minutes தான் படமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 minutes வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கும் அந்த கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லவ் சீன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 minutes அவங்க வச்சுருக்காங்க. இதில் மிஞ்சி போனால் இன்னும் 20 to 25 minutes தான் வந்து படத்தில் கதையும் இருக்குது, அதுவும் டைலாக் பேசியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு போயிடுது. ஸோ கதைன்னும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக இருந்துச்சு, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் படத்தோட ஸ்பேனை கம்மி பண்ணும்போது, டைம் ஸ்பேனை கம்மி பண்ணும்போது உங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ளே லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு 3 hours என்ன மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குன்னே சொல்லலாம். படத்தில் போகிற ஒவ்வொரு அந்த பாடல் காட்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு சீன்ஸ் வர மாதிரினா படத்தில் வந்து ரொம்ப லேக் அடிக்குதுன்னு சொல்லலாம். பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இன்னும் எனக்கு பெரிய நெகட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து பாதி நேரத்துக்கு மேலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், பாதி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் படத்தில் வந்து அங்கங்கே வந்து நிறைய ட்விஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இந்த ட்விஸ்ட் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஸ்க்ரீன் ப்ளே இல்லாமல் இருக்கும்போது அந்த ட்விஸ்ட்டுன்றது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. உங்கள் கதையோடு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்சி நம்ம எடுக்கிறோன்னா, அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டீப்பாக மனசுக்குள்ளே போதோ அதுக்கேற்ற ட்விஸ்ட்டு வரும்போது தான் ஓகே, அதுதான் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகே இது ட்விஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கதையே வந்து ஒரு 20 to 25 minutes இருக்கும்போது இதில் எக்கச்சக்க ட்விஸ்ட்டாக நீங்கள் வைக்கும் போது அது ஆடியன்ஸ் கீழே வந்து அவ்வளோவா வந்து மனசில் ஏதாங்களேனே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் கதை எடுக்கிறதுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க, பாகிஸ்தான் ரிலேட்டட் கதை எடுக்க போகிறோன்னு சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளேலேயோ இல்லை ஆக்டிங்லேயோ வந்து நீங்கள் எழுதியிருக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரான குணால் கோலி அவரோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா கோவிட் டைமில் வந்து எடுக்கவே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கோவிட்க்கு அப்புறம் கூட இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்கு அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு 1 hour இந்த படத்தை முடித்து எடுக்கணுன்றது அவசியம் பட்டுதுன்னு சொல்ல. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டும் சரியாக வரல படத்தில். உங்களுக்கான அந்த ஒரு டீப்னஸே வந்து படத்தில் இல்லைன்னா ஆடியன்ஸ் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் பாதியில் விடப்பட்டோ இல்லை சரியாக முடியாத படங்களோ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வருது. ஸோ இதனால் ஆடியன்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா சினிமா மீதான இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது. தியேட்டர்ஸ்க்கு புதுசாக வர படங்கள் பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ரீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நான் சொல்லுவேன். ஒரு சரியான திரைக்கதை கிடையாது, சரியான கதை கிடையாது. கதை பிடிச்சாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுத்தமாக அதை கேர் எடுத்துக்கலேன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ் நான் சொல்வேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் கான்ஃபிடென்ஷியல் மூவியோட ரிவ்யூன்னு சொல்வேன். இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10 to 5 மதிப்பெண் கொடுக்கலாம். அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கோவிட் டைமில் ரிஸ்க் எடுத்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கொடுக்கலாமே தவிர, இதுக்கப்புறம் வர படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டைரக்டராக இருந்தாலும் சரி அந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்து நடிக்கணும், கதை எழுதணுன்றது தான் நம்மளோட ஒரு மெயின் விஷயமா இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜீ ஃபைவ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தியில் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இல்லை கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. ஒரு 1 ஹவர் தான் இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் படத்தை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.